கரண்ட் அப்டேட் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எபிக் மங்கீஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் ஜெர்மனி டூர் 2024. வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. புதுவருட பிறப்பை முன்னிட்டு வவுனியாவில் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்டுள்ள திடீர் சோதனை நடவடிக்கையில் 8 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவருக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். நீங்களும் இல்லை, இது சாப்பிடுறது வெளி பள்ளி ஒன்றும் இல்லையா? நீங்க மட்டும் அங்க நினைக்கிறீங்க, ஒரு அரை மத்தியம் இருக்கும், நான் போய் சொல்ல மாட்டேன். தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். ரெண்டு மூன்று விடயங்களுக்காக என்னுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. முதலில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொது வேட்பாளர் யார்? இந்த பொது வேட்பாளர் நாங்கள் உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் நடந்த தேர்தல்களிலும் பொது வேட்பாளரை பற்றி சிந்தனை செய்யப்பட்டது. ஆனால் அது அவ்வளவு தூரம் வெற்றிகரமாக அமைந்திருக்காது. இம்முறை எல்லோருடைய மனதிலும் ஒரு பொது வேட்பாளர் போடப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிலைத்திருக்கின்றது. ஒருவேளை பொது வேட்பாளர் போடப்படாவிட்டால் மக்கள் வாக்களிக்காமலும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. எனவே பொது வேட்பாளர் ஒருவரை போடுவதால் நிச்சயமாக அங்கே பெரும்பான்மையினத்தில் பலர் கேட்கப் போகின்றார்கள். சஜித் பிரேமதாசா கேட்கப் போகின்றார், அனுரகுமார் ரதீஸ் நாயக்க, ரணில் விக்ரமசிங்கா, இன்னமும் இப்போது இன்று தான் பார்த்தேன் ராஜபக்சவும் அவரோ அல்லது அவருடைய ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினரோ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இப்படியாக அவர்களுடைய வாக்குகள் பிரிந்து போகும் பட்சத்தில் நிச்சயமாக முடிவெடுக்க வேண்டிய வாக்காக தமிழ் மக்கள் தான் இருக்கப் போகின்றார்கள். எனவே அவர்கள் தமிழ் மக்களை எவ்வாறு இந்த தேர்தலுக்கு அரவணைக்கலாம்? வழக்கம் போல் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தலையில்
பூச்சூடி கொண்டு போகிற வழக்கம் ஒன்று இருக்கவர்களுக்கு இம்முறையும் அதே நிலைப்பாடை எடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக அனுரகுமார திசநாயக்க இங்கே வந்து போயிருக்கின்றார், யாழ்ப்பாணத்துக்கு வந்து போயிருக்கின்றார். எந்த விதமான உத்தரவாதங்களும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று, அவர் பல இடங்களில் பேசியிருக்கின்றார், உத்தரவாதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஒரு கேலியான விஷயம் என்னவென்றால், தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்ந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? எப்படி இருக்கிறது அவருடைய கண்டுபிடிப்பு? தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்த்தால், அதாவது ரணில் சொல்கிற மாதிரி, ரணில் அபிவிருத்தி அடைந்து விட்டால் அவர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ரணில் சொல்கிற மாதிரி, இவற்றை கண்டுபிடிப்பு தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர வேணுமா? இவர் ஒன்றை, இவர் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரித்தவர் ஒன்று. ரெண்டாவதாக, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அன்றிருந்த எங்களுடைய பேச்சு இணக்கப்பாடுகளை எல்லாம் குழப்பியவர். இது ஒரு தரம் மறந்துவிட முடியாது. இவற்றெல்லாம் அவர் மறந்துவிட்டு இங்கே வருகின்றார். அது அவர் நினைப்பதிலும் சரிதான், நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு சம்பவம் நடந்து விட்டால் சீக்கிரத்தில் மறந்து போயிடுவோம். ஆனால் இம்முறை யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக நான் நினைக்கின்றேன். நான் மாத்திரமில்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பொது வேட்பாளரை இணைத்து அவர்களுக்கு வாக்களிக்க பண்ண வேண்டும். எங்களுடைய வாக்குகள் சிதறப்படக்கூடாது. எக்காரணங்கொண்டும் தென்னிலங்கையிலிருந்து கேட்கும் ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்க போகக்கூடாது. எங்களை, அதாவது இளைஞர்களுக்கு, முதிர்ந்த அரசியல்வாதிகளும் சரி, தற்போது அரசியலில் அனுபவம் கொண்டவர்களும் சரி, தங்களுடைய பேச்சுக்களில் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்வார்கள் என்பதெல்லாம் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த நிலைமை ஏற்பட்டால்தான் நாங்கள் தென்னிலங்கையிலிருந்து கேட்பவர்களுக்கு அவர்களை ஓரளவுக்கு விரட்டி அடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த முறை கோட்டாபய ராஜபக்ச அவர் தேர்தல் நடந்தது, தான் தனி சிங்கள வாக்கிலேயே சிங்களவர்களுடைய வாக்கால் தான் வென்றான் என்று ஒரு மாறுதட்டி பேசினார். அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்து கொண்ட முறைமை எல்லாம் சேர்த்து அவரை சீக்கிரத்திலே கவுட்டு விட்டது. இது என் நிலைமை தான். தற்போது பாருங்கள், இங்கே சஜித் பிரேமதாசாவை எடுப்போம். முள்ளிவாய்க்கால் நடந்த விசாரணைக்காக எத்தனையோ தரம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சர்வதேச விசாரணையை கேட்கின்றோம். காணாமல் போனவர்கள் பற்றி கதைக்கின்றோம். அதெல்லாம் அசட்டை செய்யாமல் அதை கண்டுங்கானத மாதிரி இருக்கின்றார். ஆனால் இன்று தென்னிலங்கை வாக்குகளுக்காக இந்த ஈஸ்டர் தாக்குதலை பற்றி கூடுதலாக கதைக்கின்றார். அது எப்படி இரட்டை வேடம் போட முடியும்? அங்கே தென்னிலங்கை மக்களுக்குரியது விசாரணை நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் சொல்கின்றவர், இங்கேயும் சொல்லாமே முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவத்துக்கு நிச்சயம் விசாரணை நடக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், காணாம போனவர்களை தேடி கண்டுபிடித்தோ அல்லது அவர்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். எதுவும் இல்லை சஜித் பிரேமதாசாவிடம். அவருடைய உற்று நண்பர். ஆனால் இந்த தேர்தல் என்று வரும்போது நாங்கள் நியாயத்துக்காகவும் நாங்கள் தமிழ் மக்களுக்காகவும் தான் நிற்க வேண்டும். அதில் ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாது. அவர் 19 ஆம் ஆண்டு நாங்கள் நல்லது நடக்கும் என்று நினைத்து சஜித்துக்கு அள்ளி கொட்டினோம். சஜித்துக்கு அது தெரிய வேண்டும். அன்றிலிருந்து கூட இவ்வளவு மக்கள் தனக்கு ஆதரவளித்தார்களே, இவர்களுக்காக தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று அந்த குரல் கொடுக்கவில்லை. அன்று நாடாளுமன்றத்தினுள் அன்று இந்த வடுக்குநாரி பிரச்சனை சம்பந்தமாக அவர் தன்னுடைய ஆதரவையும் காட்டியிருந்தார். ஆனால் எவ்வாறாகினும் அவர்கள் ஆதரவு காட்டுவார்களாக இருந்தால், அதாவது எங்களுடைய முழு வெடுக்கனாரி பிரச்சனையாக இருக்கட்டும், முள்ளிவாய்க்கால் பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் தேர்தலில் அவர்கள் எங்கள் இதை இந்த கேள்வி கேட்பார்களாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள பெரும்பான்மை அவர்களை உதறி தள்ளிவிடும். எனவே இந்த பயம் அவர்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் பதவிக்கு வந்த பின்பு தென்னும் அதை செய்வார்களா? அதை செய்கின்றார்கள் இல்லை, காலத்தை கடத்தி கொண்டே போகின்றார்கள். இவ்வாறு கடத்தப்பட்ட காலம்தான் இன்றைக்கு 70 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. எனவே இம்முறை எக்காரணங்கொண்டும் தமிழ் மக்களுடைய வாக்கு சிதறடிக்கப்படக்கூடாது. நீங்கள் பெறும் ராமநாண்டா என்ன, ராவண நாண்டா என்ன, இதை நாங்கள் அவர்களிடம்தான் விட வேண்டும். இதற்கு பல பேர் பல வியாக்கியானங்கள் சொல்லலாம், பல பேர் உங்களுக்கு வந்து பல புத்திமதிகள் சொல்லலாம், ஏதோ சேர்ந்து நில்லுங்கள், சேர்ந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று. ஏன், நாங்கள் சேர்ந்து நிற்கவில்லையா? சேர்ந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கவில்லையா? 2012 ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க
நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுடன் எத்தனை விடயங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. மீண்டும் மீண்டும் இதை பற்றி வந்து கதைப்பவர்கள் கேட்பவர்கள், அது வெளிநாட்டு தூதரங்களாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், அவர்கள் முதலில் யோக்க வேண்டும். தாங்கள் கேட்பது தங்களை தாங்களே முட்டாளாக்குவது போன்றது நினைச்சு கொண்டு வர வேண்டும். தே சுட் ரியலைஸ் தட் தே ஆர் ஃபூல்ஸ் பை கம்மிங் ஹியர் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் ரிகன்சிலியேஷனோ வட்டவை இட் இஸ் ரிகன்சிலியேஷன் என்று சொல்லப்படுவது நல்லிணக்கத்துக்குரிய வேலைகள் நடைபெறுவது இன்று நேற்றல்ல, சந்திரிகாக்கு முந்தின காலத்தில் இருந்தே இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் தங்களுடைய தேவைகள் வரும்போது நல்லிணக்கத்தை பற்றி பேசிக்கொண்டு வருவார்கள். இதற்கு இந்த வெளிநாடுகளும் அயல் நாடுகளும் சர்வதேசமும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்துக்குத்தான் உதவி செய்கின்றது. இன்று கூட பாருங்கள், ஜெனீவாவில் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இழுத்துக்கொண்டே போகின்றார்கள். இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இப்போது தேர்தல் காலம் வந்துவிட்டது. அங்கே ரணில் வருகின்றார், ரவி கருணநாயக்கா வருகின்றார், இங்கே சஜித் பிரேமதாசா வருகின்றார், இங்கே அனுராக் குமாரதா திசாநாயக்கா வருகின்றார். எல்லோரும் தங்களுடைய தேவையை ஒட்டி யாழ் மக்களிடம் வாக்கு பிச்சை கேட்பதற்கு வருகின்றார்கள். இதுதான் உண்மை. அவர்களுக்கு முதுகெலும் இருந்தா முதலில் எங்களுடைய பிரச்சனைகளை அனுராக் குமாரதாசநாயக்கா எங்களுக்குரிய பிரச்சனை என்ன என்றது விளங்கி கொண்டாரா, விளங்கி கொள்ளுவாரா? அதுதான் உண்மை. விளங்கி கொள்ள வேண்டும். அவர் விளங்கவில்லை, அவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவரை பொறுத்தளவில் இங்கே ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அதுதான் நான் சொன்னேன், இராணுவத்தில் சேரட்டுக்கும். அடுத்ததாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அவராக ஒரு திட்டம் கொடுத்திருக்கின்றாரா, நான் இந்த இதன்படி பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றேன் என்று? அதுவும் இல்லை. கொண்டு போனவற்றை கூட தட்டி விடுவார்கள். இவ்வாறு தான் எங்கள் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. மிக திடகாத்திரமாக தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும், வாக்கு சிதறடிக்கப்படக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தென்னிலங்கைவாதிகளுக்கு இங்கு வைத்து இம்முறை கொடுக்கக்கூடாது. இதே மாதிரித்தான் சரத்வன்சேகாவுக்கும் நாங்கள் வாக்களித்திருந்தோம். செய்த மகா பிழை, எந்த கட்சி கேட்டாலும் மக்கள் நீங்களாகவே முடிவெடுங்கள், அது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், ஒருவேளை ஒருவரை பிடிப்பு. எங்களுடைய பொது வேட்பாளர் ஏற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும். தற்போது பல பெயர்கள் அடிபடுகின்றது, ஆனால் பொதுமக்களால் ஏற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இக்காரணம் கொண்டும் அவர்கள் மக்கள் ஒரு சிறிதளவேனும் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள், அது யாராக இருக்கலாம், அது அரசியலோடு சம்பந்தப்படாமல் அரசியலுக்குரிய விதத்தில் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களும் இருக்கின்றார்கள். இந்திய மத்திய அரசிலும் தமிழகத்திலும் புதிதாக ஒரு நிலைப்பாடாக கச்சதீவு விடியம் தோன்றியுள்ளது. எனவே கச்சதீவை அரசியலுக்காக கையாள்வதை தமிழகமும் மத்திய அரசும் கைவிட வேண்டும் என வடமாகாடு கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசாக இருந்தாலும் இந்திய அரசாக இருந்தாலும் அவர்கள் அரசியலுக்காக இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் பேசி அந்த தமிழக மீனவர்களை உற்சாகப்படுத்துவதும் இந்த விடயத்தை கேலிக்கூத்தாக்குவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்ற நாடு இரு நாடுகளுக்கு இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை கண்ணியமாக கனவான் ஒப்பந்தமாக அதை பார்த்திருக்க வேண்டும். அரசியலுக்காக அவ்வாறு பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக இது இரண்டு நாட்டு உறவிலும் இரண்டு நாட்டு மக்களின் மனநிலையிலும் பாரிய ஒரு எதிர்ப்பனையை உருவாக்கக்கூடும். எனவே தயவு செய்து அரசியலுக்காக இந்த விடயத்தை கையாளுவதை ரெண்டு தமிழகமும் மத்திய அரசும் இதை கைவிட வேண்டும். அதே வேளை இலங்கை அரசும் இலங்கையில் இருக்கின்ற வடபகுதியில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகளும் இந்த கருத்துக்கு இன்று வரை எந்த பதிலையும் கூறுவதாக இல்லை. வடபகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களையும் உண்ணாவிரதங்களையும் எதிர்ப்பு விடயங்களையும் கையாளுகின்ற போதும் அவர்கள் மௌனிகளாக இருக்கின்றார்கள். கடற்றொழில் அமைச்சர் அதற்கு மேலாக ஒருபடி சென்று இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு புறம் கருத்தை கூறுகின்றார், இன்னொரு புறம் தமிழக இந்திய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான அபிவிருத்திக்கான வேலை திட்டத்துக்கு கதவை திறந்து விடுகிறார். அவரை கொண்டு வந்து அவர்களின் செயற்பாட்டை முன்னெடுக்க அவர் ஆதரவு அளிக்கின்றார். விடயத்தை அவர் கையாள்வதால் ஒன்று, அவர் இந்திய நிலைப்பாட்டில் இருக்கின்றாரா,
அல்லது இலங்கை கடத்தொழில் மக்களின் துன்பத்தில் அவர்களோடு பகிர்கின்றாரா என்பது வெறுமனே ஒரு கேள்விக்குறியாக்கி விட்டிருக்கின்றார். அவர் ஒரு கருத்தை கூறுகின்றார், இந்த வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் சிதைக்கப்படுமானால் நான் பதவி விலகுவேன் என்று. இன்னொரு புறம் இந்திய கம்பெனிகளுக்கு இந்த வளங்களையும் கடல் வளங்களையும் கரையோரங்களையும் கையெழுப்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார். எனவே இந்த ரெண்டு நிலைப்பாட்டிலிருந்து அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதில் நாங்கள் அவருக்கான வேண்டுகோளாக வைக்கின்றோம். அண்மையில் இடம்பெற்ற கடற்றொழில் அமைச்சரின் கிளிநொச்சி வருகையின் போது அந்த சுண்ணாம்புக்கள் அகழ்வதற்காக அந்த தமிழக அதாவது இந்திய சீமந்து கம்பெனிக்கு தாரை வார்ப்பதற்காக வந்த இடத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம், அவர் உண்மையிலேயே இதைத்தான் நான் கூறியிருக்கிறேன், அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும், அங்கிருக்க மக்களுக்கும் தெரியாமல் அந்த மக்களின் ஆதரவு இல்லாமல் ஒரு பகுதியை அந்த சுண்ணாம்புக்கள் எடுத்து அந்த டோக்கியோ சீமந்து கம்பெனிக்கு தாரை வார்க்க அவர் நினைத்திருப்பது இது எந்த வகையில் நியாயம் அது இருக்கின்றது. அந்த அமைச்சர் செய்யும் தானே அந்த வேலையை, கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்றவர் கடற்றொழில் மக்களின் விடயங்களை கையாளுவதை விட்டுவிட்டு வளங்களை எவ்வாறு அந்நிய நாட்டுக்கு வழங்குவதற்கும் அவர்களின் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கும் அவர் இவ்வாறான முயற்சியை மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது. எனவே அமைச்சர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வடபகுதி மக்களின் வாக்குகளால் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், வடபகுதி மீனவர்கள் மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகின்றது, நிறைய விடயங்கள் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் வடக்கிலே பெருகி இருக்கின்றது, அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, கடற்படையே அவர் கையாளாகாத கடற்படை என்று அவர் வாயிலாக கூறக்கூடிய நிலையில் இன்று கடற்படை இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் வடபகுதி இருக்கத்தக்கதாக வளங்களை மட்டும் அந்நியருக்கு பங்கிடுவதிலும் அந்த அபிவிருத்திகளில் தான் துணையாக நின்று முன்னின்று நடத்த விரும்புவதும் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த வடபகுதியின் ஒரு குடிமகன் அல்லவா, அவர் சிந்திக்க வேண்டாமா? இங்கு படும் மக்களின் துன்பங்களை அவர் உணர்ந்திருக்கின்றவர். எனவே அவ்வாறான நிலைப்பாட்டில் போகும்போது தனக்கு எவ்வாறு எதிர்ப்பு வரும் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கும். எனவே ஒரு எதிர்ப்பை சம்பாதிப்பதற்காக அந்த மக்களின் வளங்களை இன்னொருவருக்கு வித்து வழங்கிவிடுவதற்கு அவர் முன்னிலையாக நிற்பது வருந்தத்தக்கது. அவர் அதில் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் எதிர்காலங்கள் அரசியலை நோக்கியதாக இருக்கின்றது. இதில் அமைச்சருக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது, வடபகுதியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதில் பங்கு இருக்கின்றது. அவர்களும் இந்த விடயங்களை மௌனிகளாகவே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கப்பால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து வடக்கை எடுத்துக்கொண்டால் மன்னார் பகுதி வடகதி பகுதி பக்கம் ஒருபுறம் மீன்களை சுரண்டி அள்ளிக்கொண்டிருப்பதற்காக மன்னார் மாவட்டத்தின் தெற்காக இருக்கின்ற வங்காளை தொடக்கம் அரிப்பு சிலாவத்துறை சால்வாடு போன்ற கடற்பகுதிகளுக்கும் இப்போது தொடர்ந்து வாரத்தில் 7 நாட்களும் வரக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்திய மீனவர்கள் ஆதிக்கத்தால் கட்டுண்டு கிடக்கின்றது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல அச்சப்படுகின்றார்கள், வலைகளை கடலில் விட்டு வருவதற்கு அஞ்சப்படுகின்றார்கள், தொழிலுக்கு செல்வதற்கே இப்போ அச்சப்படும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இது இவ்வாறான விடயங்களை யார் கையாள்வது என்பது கேள்வியாக இருக்கின்றது. அண்மையில் கூட பாராளுமன்ற பெருகை குழு என்ற குழுவை பாராளுமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி நாங்கள் சந்தித்தோம். அப்போது இந்திய மீனவர்கள் விடயம் பெரிதாக பேசப்பட்ட விடயமாக, அது தீர்க்கப்பட வேண்டிய விடயமாக வடபகுதி மீனவர்கள் சுட்டிக்காட்டப்பட்டதை அந்த பெருகை குழு ஏற்றுக்கொண்டது. அங்கு நாரா நிறுவனம், நெக்டா நிறுவனம், கடற்படை போன்றவர்களிடம் அந்த குழுவின் தலைவர் கடும் விமர்சனமாக இந்திய மீனவர் வருகையை விமர்சித்திருந்தார். வடபகுதி மீனவர்கள் படும் துன்பத்தை அவர்கள் வாயிலாக, அதாவது மீனவர்கள் கூறுவதை விட அந்த சேர்மன் தெளிவாக கூறியிருந்தார். எனவே இவ்வாறான நிலை இந்த இலங்கை அரசாங்கத்தில் இருக்கின்றது. ஆனால் தீர்வுதான் இந்த வடபகுதி மக்களுக்கும் இன்று வரை கிடைத்ததாக இல்லை. மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த காற்றலை மின்சாரம் கனியமன் அகழ்வு வேலைத்திட்டங்கள் நாளாந்தம் நடந்து வருகின்றன. தற்போது கூட 2 நாட்களுக்கு முன்னர் கூட சவுத்பார் பகுதியில் அந்த காற்றலை அதாவது அம்பாந்தோட்டையில் கலட்டி வரப்பட்ட அந்த காற்றலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான வேலை இப்போ சவுத்பார் பகுதியில் நடைபெறுகின்றது. அங்கிருக்கின்ற மீனவர்கள் ஒரு சிலர் அதை எதிர்க்கின்றார்கள், இன்னும் சிலர் அதாவது அந்த நிறுவனத்தோடு தங்களை இசைவாக்கி கொண்ட சில குடும்பங்கள் அதை ஆதரிக்கின்றார்கள். அந்த ஆதரிக்கின்ற ஒரு சில குடும்பங்கள் வைத்துக்கொண்டு அந்த அமைப்பு அந்த மக்கள் அனைவரும் தங்களுக்கு இந்த திட்டத்துக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு கருத்தை மாயமாக பரப்பி வருகின்றார்கள். இந்த மாய வலையில் யாரும் சிக்கிவிடாதீர்கள், இது உண்மையில் நாசகார செயற்பாடு. உண்மையில் அந்த மக்கள் விரும்பியிருந்தால் 100% ஒரு பொதுவான மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு அங்கு அது தீர்மானமாக எட்டப்பட்டிருக்க வேண்டும். அங்கு எல்லாம் இதை எதிர்க்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்ட மக்களாக எல்லோரும் இருக்கின்றார்கள். அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக அந்த அமர்களில் வாய்மூடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே செய்யப்படுகின்ற எந்த அபிவிருத்தியும் மக்களுக்கானதல்ல,
அரசு தனது வாக்கு வங்கியை இழப்பதும் இந்த மக்கள் பிரதிநிதிகள் இம்முறை இந்த வாக்குகளை பெற எவ்வாறு முயற்சிக்கின்றார்கள் என்று எதிர்பார்த்துத்தான் அடுத்த கட்ட நகர்வு இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே தயவு செய்து இவ்வாறான மக்களுக்கு உகந்ததில்லாத திட்டங்களை கைவிடுமாறு அரசுக்கும், அதை எதிர்த்து நீங்கள் இந்த மக்களின் பிரதிநிதிகள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை உரிய இடத்தில் அதை எதிர்ப்பை காட்டுமாறு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்வருகின்ற பொது தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தல் எப்படியும் இன்னும் ஓரிரு மாதங்களில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய இக்கட்டுக்கு தள்ளப்படுவோம். அது நிச்சயமாக இப்போது நடைபெறுகின்ற அரசியல் காலநிலை விடயங்களை ஆராயும் போது தெரிகின்றது. வடபகுதி மீனவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாருக்கும் இன்று வரை ஒரு அறைகூவலை விடுக்கவில்லை. தேர்தலில் நீங்கள் எவ்வாறு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எந்த வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கவில்லை. இன்று வரை அதை நாங்கள் முன்வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் மக்களுக்கு ஒன்று புரியும், இன்று வடபகுதியில் மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சினை எவ்வாறு யாரால் தூண்டப்படுகின்றது அல்லது யாரால் இந்த விடயம் முன்கொண்டு செல்லப்படாமல் தீர்வு எட்டப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றது என்பது வடபகுதி மக்களுக்கும் அந்த மீனவர்களுக்கும் தெரியும். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் எல்லா கட்சிகளும் போட்டியிடுகின்றன, எல்லா கட்சியிலும் இருந்தவர்களே போட்டியிடுவார்கள். ஆனால் இருந்தவர்கள் செய்தது அனைத்தும் இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த மாகாணத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே தங்களுக்கான பிரதிநிதியை தெரிவு செய்யும் அந்த உரிமை அந்த மக்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக வடபகுதியில் இன்று வரை நடைபெறுகின்ற மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது உட்கட்டுமான வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது வாழ்வாதார திட்டங்களாக இருக்கட்டும், யார் தங்களுக்காக முன்னின்றார்கள், தங்களுக்காக யார் குரல் கொடுத்து வருகின்றார்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த புரிதலின் வெளிப்பாடு அந்த தேர்தலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே வடபகுதி மீனவர்கள் தங்கள் சுய புத்தி, தங்களின் வாழ்வாதாரத்தையும் தங்களது வாழ்க்கையும் முன்னேற்றக்கூடிய ஒருவரை அவர்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யும் பட்சத்தில்தான் அவர்களுக்கான தீர்வு எட்டும். எனவே கடந்த காலங்களில் இருந்தவர்களும் அரைத்த மாவையை மீண்டும் அரைத்து வாக்கு கேட்க வருவார்கள். அவர்கள் தெளிவாக இருந்தால் இதற்கான தீர்வு அவர்கள் கையிலேயே இருக்கும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று உங்களை அழைத்ததன் நோக்கம் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு, எமது இலவச கல்வி பாரம்பரியத்துக்கு மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு எண்ணத்தை முன்னிலைப்படுத்துகிறது என்று பார்த்தால், உலக காலமாக கல்வியில் அரசு வைத்திருந்த பொறுப்பை முற்றாக மீளப்பெறுகின்றது. அத்துடன் கல்விக்கான நிதியையும் குறைத்து கொள்கின்றது. மற்றும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு யுஜிசி என்ற அமைப்பை முற்றுமுழுதாக நீக்குகின்றது. இந்த முன்மொழியப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு மிக விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆனால் இந்த முக்கிய முன்மொழியப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு கல்விக்கான பங்குதாரராகிய எம்மிடமோ, அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்தினரோ, மாணவர்கள் சங்கத்தினரமோ ஆசிரியர் சங்கத்தினரமோ கலந்து ஆலோசிக்கப்படவில்லை. இது இந்த கல்வி கட்டமைப்பானது முற்றுமுழுதாக லாபம் ஈட்டும் ஒரு வணிகமாக மாற்றுகின்ற ஒரு கட்டமைப்பாகும். கல்வியின் தரம் மற்றும் மாணவர்களின் நலம் என்பவற்றை புறம் தள்ளி லாபம் என்ற நோக்கத்தையே இந்த தேசிய கல்வி கொள்கை கட்டமைப்பு முன்னிலைப்படுத்துகின்றது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம், அதனது சிஸ்டர் யூனியனான நாங்களும்
இந்த கொள்ளை கட்டமைப்பை முற்றாக எதிர்க்கின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.